நம்ம எம்சியூ ஸ்பைடர்மேன் டாம் ஹாலண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக ஸ்பைடர்மேன் 4 பற்றின ஒரு குட்டி அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ நாங்கள் இந்த ப்ராஜெக்டை ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கேரக்டர் ஸ்பைடர்மேன் கேரக்டர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்குது. அந்த சமயத்தில் அடுத்து நான் ஒரு ஸ்பைடர்மேன் படம் பண்ணுறதா இருந்தால் அந்த படத்துக்கு உண்டான வேல்யூ இருந்தால் மட்டும் தான் பண்ணுவேன், ஜஸ்ட் காசு மேக் பண்ணுறதுக்காக மட்டும் நான் அந்த படத்தை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. ஸோ இதே ஸ்பைடர்மேன் தான் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு செம்ம ஐடியா வந்து பிடிச்சிருக்கோம். இந்த ஐடியாவை பேஸ் பண்ணி இப்போதைக்கு அந்த படத்தை பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். லைட்டாக பயமாக இருக்குது, பட் அடுத்த ஜர்னி ஆரம்பிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்குங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாரு. சோ அப்படி பேசின மனுஷன் இப்ப ஏன் காசுக்காக நான் இந்த ஸ்பைடர்மேன் படத்தை பண்ண மாட்டேன்னு சொல்லி பேசுறாருன்னு சொல்லி ஒரு கேள்வி எழும்பி இருக்க தான் செய்து. சோ ப்ரீவியஸா இருந்த மார்வலோட அந்த ஸ்பைடர்மேன் ப்ராஜெக்ட் அந்த ஐடியாங்கிறது இப்போ மாறி இருக்கான். சோ ஆரம்பத்துல இது ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லி நேபர்ஹுட் ஸ்பைடர்மேன் படமா தான் கொடுக்கலாம் சொல்லி மார்வல் அண்ட் சோனி பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. பட் இப்போதைக்கு மொத்த மார்வலுமே சீக்ரெட் வாசல் நோக்கி நகர்ந்துட்டு இருக்க அந்த சமயத்துல இந்த ஸ்பைடர்மேன் 4, டெட்பூல் 3, ஃபேண்டாஸ்டிக் 4 அண்ட் ஆப்வியஸா சாங்ஷி 2 சொல்லி இந்த படங்கள் அடுத்து வரப்போற சீக்ரெட் வாசுக்கு லீட் அப்பா வரப்போது. சோ சீக்ரெட் வாச பாக்கணும்னா நீங்க இந்த படங்கள் பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனை உருவாக்க போறாங்களாம். சோ அதுதான் இப்போதைக்கு டாம் ஹாலண்டுக்கு பிடிக்கலங்கிற மாதிரி ஒரு ரூமர் சுத்திட்டு இருக்கேன். கதையை பேஸ் பண்ணி படம் இல்லாம அந்த படத்தை பார்க்க நீங்க இந்த படத்தை பார்த்தாங்கிற ஒரு கண்டிஷன் அவங்க உருவாக்கிருக்காங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்ப லேட்டஸ்ட் ஆன் த மார்வல்ஸ். இந்த மார்வல்ஸ் படத்துல பெருசா கதைன்னு ஒண்ணு இருக்காது, பட் அந்த படத்தை நீங்க பார்த்தே ஆகணும். காரணம் எக்ஸ்மென் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அண்ட் லைட்டா சீக்ரெட் வாசுக்கான ஒரு அடித்தளம் போடப்பட்டிருக்கு. பெருசா கதையே இல்லாம பெருசா அந்த படத்துல ஒண்ணுமே இல்லாம ஜஸ்ட் போஸ்ட் கிரெடிட் சீனுக்காக தான் அந்த படத்தை பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் உருவாக்கி இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்பைடர்மேன் 4 எடுக்கப்படலாம்ங்கிற மாதிரி ஒரு ரூமர் சுத்திட்டு இருக்கு. சத்தியமா இப்படி பண்ணிடாதீங்கன்னா ஸ்பைடர்மேன் அந்த அளவுக்கு நிறைய பேரோட ஃபேவரட் கேரக்டர். மார்வல்னாலே ஸ்பைடர்மேன் தான் நிறைய பேருக்கு ஞாபகம் வருவாங்க. அப்படிப்பட்ட ஸ்பைடர்மேன் கேரக்டரை ஜஸ்ட் இந்த சீக்ரெட் டாஸ்க்கான ஒரு புல்லிங் பாயிண்டா மட்டும் கொண்டு வந்துடாதீங்க. அண்ட் மேபி அதான் இந்த பக்கம் நம்ம டாம் ஹாலண்ட் சூதானமா சொல்ல வரார் போல. மார்வல்ஸ் படத்துல கான்செப்ட் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் மெனக்கட்டு எழுதியிருந்தாங்கன்னா கதை சூப்பரா வந்திருக்கும். கதைக்காக தான் ஒரு படத்தை பார்க்கணும், சும்மா சீக்ரெட் டாஸ் இருப்போது அதுக்கு ஒரு செட்டப் இந்த படத்தை நாங்கள் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லவே கூடாது. அது ஸ்பைடர்மேன் படம் அப்படி இருக்கவே கூடாது. கதை முக்கியம் குமார், ஸ்பைடர்மேனை சொதப்பிடாதீங்களா? நீங்கள் இந்த டாம் ஹாலண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க?